அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 15th வந்து இன்டர்நேஷ்னல் சைல்டுஹுட் கேன்சர் டே அப்படின்னு அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பொதுவாக வந்து கேன்சர் வந்து பெரியவங்களுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், இந்த சைல்டுஹுட் கேன்சர் வந்து நிறைய இடத்துல இப்போ வர ஆரம்பிக்கிறது. அதில் உள்ள சேலஞ்சஸும் இருக்குது. 0 to 19 இயர்ஸில் சில செட்டப் சைல்டுஹுட் கேன்சர் இப்போ வர ஆரம்பிக்குது. இது வந்து வி கால் இட் லிக்யூமியா, லிம்போமா, பிரெயின் டியூமர்ஸ், நியூரோபிளாஸ்டோமா, வில்ஸ் டியூமர், இது மாதிரி வெவ்வேறு பேரில் சொன்னாலும் அடல்ட்டில் வர கேன்சருக்கும் இதுக்கும் வந்து ஒரு சில முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடல்ட்டில் வரும்போது நமக்கு ஈஸியாக தெரியும், நம்ம ஸ்க்ரீன் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லை இது வந்து நீங்கள் டொபாக்கோ ஸ்மோக் பண்ணுறதால வருது, இல்லை ஆல்கஹால் கன்சம்ஷனால் வருது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த சைல்டுஹுட் கேன்சர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட், ஸ்க்ரீன் பண்ணி கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், ப்ளஸ் இதனால தான் உருவாகுது அப்படின்னு நம்மளால் ஃபிக்ஸும் பண்ண முடியாது. ஒரு ரேண்டம் மியூட்டேஷனில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. பட் உலக அளவில் இது என்ன எதிர்பார்க்குறோம்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 60% சர்வைவல் கண்டிப்பாக இதை இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இமீடியட்டாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு எர்லியராக டயக்னோஸ் பண்ணணும், அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா இந்த சர்வைவல் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து கோல், அதுதான் WHO தீம் என்ன சொல்லுவாங்க, க்யூர் ஆல், அட்லீஸ்ட் 60% சர்வைவல் ஃபார் த சைல்டுஹுட் கேன்சர் அப்படிங்கிறதான் இந்த தீமில் நம்ம ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு தேவை என்னென்னா, ஒரு ஹை லெவல் ஆஃப் அவேர்னஸ். ஸோ ஹெல்த் கேர் ஒர்க்கருக்கும் தேவை, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தேவை. ஏன்னா சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஜென்ரல் சிம்டம்ஸாக இருக்கலாம், ஒரு பர்சிஸ்டண்ட் ஃபீவர், அதாவது தொடர்ச்சியான ஜுரம், இல்லை போனில் ஒரு வலி இருக்கிற மாதிரி, இல்லை தொடர்ந்து ஒரு டயர்ட்னஸோ, இல்லை தொடர்ந்து ஒரு வெயிட் லாஸோ. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் வந்து தொடர்ச்சியாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக இதை விட்டுடாமல் இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா இந்த மாதிரி சைல்டுஹுட் கேன்சர்ஸை நம்மளால் இயர்லியராக கண்டுபிடிக்க முடியும். இதில் கண்டுபிடிக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, உடனுக்குடன் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுத்தோம்னா இவங்க வந்து முழுமையாக ரெக்கவர் ஆகலாம், அந்த சர்வைவல் ரேட்டுன்னு சொல்கிறோமே அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு உண்டான, இந்த மாதிரி கேன்சருக்கு உண்டான அனைத்து சிகிச்சைகளும் இலவசமாக கிடைக்குது. ஸோ அது கீமோதெரப்பியாக இருக்கட்டும், இல்லை சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷனாக இருக்கட்டும், இல்லை ரேடியோ தெரப்பியாக இருக்கட்டும், இல்லை தேவைன்னா சில ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே முழுமையாக இலவசமாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் கிடைக்குது முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் மூலமாக. ஸோ அதனால் என்னென்னா, மெயினாக வந்து குழந்தைங்கன்றது நம்ம வந்து ஒரு இன்னோசன்ஸ் ஜாய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த மாதிரி சில குழந்தைங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும்போது குழந்தைக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறதும் இல்லாமல், ஸோ நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த ஃபேமிலி சப்போர்ட்டோ, இல்லை இதில் அஃபெக்ட் ஆன குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு மாரல் சப்போர்ட்டோ கொடுக்கறது நம்ம எல்லாரோட கடமையும். இன்னொன்று, இந்த மாதிரி சஃபரான குழந்தைகளோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ வந்து தேவையில்லாமல் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து அவங்களால் உருவாகலை, இது ஆண்டமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரேண்டம் மியூட்டேஷனால் உருவாகுது. ஸோ அவங்களுக்கு அந்த கில்ட் ஃபீலிங் இல்லாமல் ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் இன்னொருக்கும் சப்போர்ட்டிவாக இருந்து ஒரு குரூப்பாக இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணோம்னா குழந்தைகளும் சரி, அந்த குடும்பமும் சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து சீக்கிரம் வெளியே வரலாம். அடுத்து வந்து இவங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரியாபிலிட்டேட்டிவ் சர்வீஸோ இல்லை பேலியேட்டிவ் சர்வீஸோ வேணுனாலும் அதுக்குண்டான வசதிகளும் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசில் கிடைச்சிட்ருக்கு. இதில் எக்ஸப்ஷன் சுச்சுவேஷன், ஏதாவது ஸ்பெசிஃபிக் மருந்து மாத்திரைகள் இதையும் மீறி வேணுனாலும் அதுக்கு உண்டான கோஆர்டினேஷன் பண்ணுறதுக்கான மெக்கானிசமும் நம்ம அரசுக்கிட்டே இப்போ இருக்கிறோம். இந்த பிப்ரவரி 15th இந்த இன்டர்நேஷ்னல் சைல்டுஹுட் கேன்சர் டே அப்சர்வ் பண்ணுறோட மெயின் தீமே என்னென்னா, இதை பற்றின அவேர்னஸை உண்டாக்கணும், இதில் கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளும் அந்த ஃபேமிலிக்கோ ஒரு சப்போர்ட்டிவ் குரூப்பாக நம்ம இருக்கணும். ஸோ இதுதான் மெயினாக என்னோடய தீமே. தேவைப்படும் சூழ்நிலைகளை தேவைப்படுவோர் இந்த மாதிரி சிஎம் இன்சூரன்ஸில் ஸ்கீமில் இந்த தேவைப்படும் சிகிச்சைகளுக்கு உண்டான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.